சென்னை குறித்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படம் வந்து அவசியமான ஒன்று தான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து சினிமாவை வந்து சினிமாவிலேருந்து சினிமாவை கற்றுக்கிறாங்க, வாழ்க்கையிலேருந்து சினிமாவை கற்றுக்கிறது, சமூக அமைப்பிலேருந்து சினிமாவை கற்றுக்கிறது அப்படின்ற பண்புலேருந்து விலகி சினிமாவிலேருந்து சினிமாவை கற்றுக்கிறதுங்க. ஆனால் ஒரு இந்த சென்னை நான் படம் பார்த்த உடனே அது ஒரு விஷயத்தை பேசுது. ஒரு பிணம் புதைக்கிறவங்களை பற்றி பேசுது. ஒரு மருத்துவமனைக்குள்ளே இருக்கிற ஒரு மருத்துவர் இருக்கும், ரெண்டு பேருமே மருத்துவர் தான். ஆனால் ஒரு மருத்துவர் வந்து வேறு ஏதோ தனக்குன்னே கிடைச்ச வேலை மாதிரியும், அது தன்னுடைய பணி தனக்கான பணி, ஒருத்தன் தேவையில்லாமல் அதில் குறுக்கீடு செஞ்சிட்டான் அப்படின்ற மனோபாவத்தில் இருக்கிற, அப்போ ஜனநாயகம் அவரை வந்து தொல்லை பண்ணுது. இப்போ இந்த ஜனநாயக பண்பு இதெல்லாம் இருக்கிறதால தான் இவெல்லாம் உள்ளே வரான் அப்படின்ற எரிச்சல் அவருக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து அவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவனை நேராக அட்டாக் பண்ண முடியல. ஒருவேளை இங்கே ஜனநாயக அமைப்புகளோ இல்லை குறைந்தபட்ச சட்ட நீதிகளோ இங்கே எல்லாம் போனால் அவர் அவனை கொண்டுட்டுருப்பார். இல்லை ஒருவேளை அவன் வந்து அவருக்கு இணையாக அவர் அங்கே மருத்துவமனைக்குள்ளே போயிருக்க முடியாது. அப்போ அதை வந்து அது ஸ்ட்ராங்காக பேசுது. இவர் வந்து ஒரு சரி இவெல்லாம் இப்படி தான், அப்போ அது என்ன சொல்ல வருதுன்னு இவர் திருப்பி போய் அடிக்கலை. ஏன்டா என்னை இவ்வளோ மோசமாக அட்டாக் பண்ணுற, என்னை வந்து என்னையே இவ்வளோ மோசமாக திட்டுற, உன்னைய போல் நானும் ஒரு மருத்துவன், நீ பணிக்கு வந்திருக்கிற நானும் பணிக்கு வந்திருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் மக்களுக்கு சேவை செய்கிறவங்க, அந்த பார்வை போய் நீ ஏதோ எனக்கு சலுகை கொடுத்த மாதிரியும் உன் வீட்டு சொத்தை கொடுத்தது போலவும் ஒரு எரிச்சல் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இவர் கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு அடி கீழ்நிலையில் இருக்கிற பாவா கேரக்டர் வந்து அவனை எதிர்க்கிறார். சரியாக சொன்னேன்ப்பா, கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் சோப்பு போட்டு லாபி பண்ணி இந்த இடத்துல வந்து உட்காந்தா இதுக்கெல்லாம் கோட்டான சொல்லிட்டு இதை தொடர்ந்து வீட்டில் நாய் நுழைற மாதிரி வந்துடுதுகள். இதுக்கு அப்பம் பாட்டெல்லாம் நம்ம முன்னாடி கூணி கூறி நிற்பா, ஆனால் இதுகள் நம்ம முன்னாடியே வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டுண்டா நம்மளை வளர்க்கலாம் என்ன மரியாதைன்ற. என்ன சார் உன் பிரச்சனை? காலங்காலமாக உங்களை சுற்றி இருக்கிற கவுதியெல்லாம் வாரிட்டு தானே மாஞ்சின்னு கிடக்கிறோம்.